வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று கோயம்புத்தூர், திருப்பூர் உட்பட 16 மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வகம் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்று கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் உட்பட 16 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெப்பசலனம் காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் அநேக இடங்கள் இடியுடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை நீடிக்கும். நாளை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடி மின்னடக்கூடிய லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கேரளா, கர்நாடகா கடலோரப் பகுதியில் இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.